நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். கோவிட் 19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் போராட்டத்தில் மலேசியர்கள் ஒன்றிணைய வேண்டும். பள்ளிகளை மூடும் முடிவு தரவு மற்றும் கலந்தாய்வின் அடிப்படையில் எடுக்கப்படும். பேரளவில் பரவ தொடங்கியிருக்கும் கோவிட் 19 தொற்று பரவலை வேரறுப்பதில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அனைவரின் ஒத்துழைப்பின்றி மலேசியாவால் அந்த உயிர்கொல்லி நோய்க்கு எதிரான போரில் வெற்றி பெற முடியாது என சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா வலியுறுத்தினார். அவசியம் இல்லாத காரணங்களுக்கு மக்கள் வெளியில் செல்ல வேண்டியதில்லை, மாறாக வீட்டிலேயே இருக்கலாம். வெளியில் செல்வதற்கான அவசியம் இருப்பின் எளிதான எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை கடைபிடிப்பதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும். கடந்த 10 மாதங்களாக வாரத்தின் 7 நாட்களில் 24 மணி நேரமும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் முன்னிலை பணியாளர்களுக்கும் திரைக்கு பின்னால் பணியாற்றிக் கொண்டிருப்போருக்கும் ஊக்கமளிக்கும் வாழ்த்துக்களை கூற தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் தவறவில்லை. ஒவ்வொரு முறையும் புதிய தொற்று பரவல் சம்பவங்கள் அடையாளம் காணப்படுவதைக் கண்டு முன்னிலை பணியாளர்கள் மத்தியில் ஏமாற்றம் நிலவுவதை மறுப்பதற்கில்லை. நாட்டின் பாதுகாப்புக்கும் மக்களின் சுகாதாரத்திற்கும் முதன்மை அரணாக விளங்குவது முன்னிலை பணியாளர்களே என புகழாரம் சூட்டினார். கடைசி தற்காப்பு பணியாளர்கள் நாம். எனவே இந்த உற்சாகமும் வலிமையும் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என அவர் முன்னிலை பணியாளர்களை நோக்கி கூறினார். நாட்டில் நேற்று புதிதாக 489 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் இதுவரை தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 14,000 நெருங்கியுள்ளது. சுகாதார அமைச்சு, தேசிய பாதுகாப்பு மன்றம் ஆகியவற்றுடனான விரிவான கலந்தாய்வு மற்றும் தரவுகள் மீதான ஆழமான ஆய்வின் அடிப்படையிலேயே நாட்டில் பள்ளிகளை மூடுவது தொடர்பில் கல்வி அமைச்சு முடிவெடுக்கும். பள்ளி செல்லும் மாணவர்களை கொண்டிருக்கும் பெற்றோரின் கலக்கத்தை அறிந்திருக்கும் தமது தரப்பு மக்கள் முன்வைத்திருக்கும் ஆலோசனைகளை வரவேற்பதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ரஜி ஜிடேன் தெரிவித்தார். நாட்டில் கோவிட் 19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்ததை அடுத்து பள்ளிகளை மூடுவது தொடர்பில் தாம் பல்வேறு தரப்புகளிடமிருந்து கருத்துகளையும் ஆலோசனைகளையும் பெற்றதாக அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் கோவிட் 19 பாதிப்பு குறித்த அண்மைய நிலவரத்தை கல்வி அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. பள்ளிகளை மூடுவது தொடர்பில் முடிவெடுப்பதில் கல்வி அமைச்சு சற்று தாமதமாக செயல்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டையும் டாக்டர் ரஜி ஜிடின் மறுத்தார். மலேசியா இதற்கு முன் இதுபோன்ற நெருக்கடியை எதிர்கொண்டதில்லை. ஆனாலும் கோவிட் 19 நெருக்கடியை சமாளிக்க தமது அமைச்சு சிறந்த அணுகுமுறைகளை அடையாளம் காண முற்பட்டிருப்பதை மறுக்க இயலாது என்றார் அவர். இவ்வேளையில் ஸ்லாங்கூரின் கிள்ளான், சபாவின் சண்டாக்கான், பாப்பார், துவாரான் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகள் இன்று தொடங்கி மூடப்பட்டன. சம்பந்தப்பட்ட பகுதிகள் அனைத்தும் தொற்று சம்பவம் அதிகம் பதிவான சிவப்பு மண்டல பகுதிகளாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்தே அங்குள்ள பள்ளிகள் மூடப்பட்டதாக டாக்டர் ரஜி ஜிடின் விளக்கினார். பிரதமர் தான்ஸ்ரீ மொய்தீன் யாசின் அறிவித்ததை போன்று பள்ளிகளை மூடுவது தொடர்பான எந்த ஒரு முடிவும் சுகாதார அமைச்சின் ஆலோசனையை பெற்ற பின்னர் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். கோவிட் 19 தொற்றுக்கு அதிகமானோர் இலக்கான சிவப்பு மண்டலங்களில் உள்ள பள்ளிக்கூடங்கள் இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரையில் மூடப்படுகிறது. ஸ்லாங்கூரில் கிள்ளான் உட்பட சபாவில் சண்டாக்கான், பாப்பார், துவாரான் ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளிகள் அதில் அடங்கும். கிள்ளானில் 142 பள்ளிக்கூடங்களும் சபாவின் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 242 பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டுள்ளன. தங்கும் வசதி கொண்ட பள்ளிக்கூடங்கள், தொழிற்பயிற்சி கல்லூரிகள் ஆகியவை அந்த பட்டியலில் அடங்கும். தங்கும் வசதி கொண்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி பெற்றோர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எனினும் தங்களை அழைத்துச் செல்ல பெற்றோரின் வருகைக்காக காத்திருக்கும் மாணவர்கள் அல்லது தொடர்ந்து அங்கேயே தங்க விரும்பும் மாணவர்கள் தங்கும் விடுதி கண்காணிப்பாளரின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்படுவர். எஸ்பிஎம் மாதிரி தேர்வை தற்சமயம் நடத்தி கொண்டிருக்கும் பள்ளிகள் பொருத்தமான வேறொரு தேதிக்கு மறு அட்டவணை இடும்படி அதன் நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தப்படுகிறது.
COVID-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்ததை தொடர்ந்து கிள்ளானில் நாளை முதல் நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் கிள்ளானில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இடையிலான எல்லை வரையறையை நிர்ணயிப்பது தொடர்பில் சிலாங்கூர் தேசிய பாதுகாப்பு மன்றம் இன்று கலந்தாலோசிக்கவிருக்கின்றது. இதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகள் துல்லியமாக ஆராயப்படும். தொடர்புடைய நிறுவனங்கள், துறைகள் ஆகியவற்றின் பங்கேற்புடன் புதிய விதிகள் நிர்ணயிக்கப்படும் என சிலாங்கூர் மந்திரி பசார் அலுவலகம் வெளியிட்ட ஓர் அறிக்கை கூறியது. கிள்ளானில் விதிக்கப்படவிருக்கும் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் போது பின்பற்றப்படும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இன்றைய கூட்டத்தில் அது த
நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை முறையாக பின்பற்றும்படி வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. பொருளாதாரத்தை வலுப்படுத்த நாடு மீண்டும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை எதிர்கொள்ள முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என கூட்டுறவு தொழில் முனைவர் மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஒன் ஜுனைடி துவன்கு ஜாஃபர் வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதாரத்தை உந்தச் செய்ய மே மாதம் முதல் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மீட்சி திட்டங்கள் தொடரப்பட வேண்டும் என அமைச்சர் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். பஞ்சானா பிரிஹாத்தின் ஆகிய திட்டங்களின் வாயிலாக வழங்கப்படும் உதவிகள் மக்களுக்கு பலனை கொண்டு வந்துள்ளனவா என்பதை அரசாங்கம் கண்காணிக்கும். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டால் நாடு 240 கோடி ரிங்கிட் இழப்பை சந்திக்க நேரிடும். அதனால் அந்த உத்தரவு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என டத்துஸ்ரீ டாக்டர் ஒன் ஜுனை கூறினார். கோவிட்-19 பாதிப்புக்கு ஊடே சிறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கான பயிற்சி திட்டங்களை தமது அமைச்சு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சொன்னார். பஹாங்கில் ஒரே நேரத்தில் 100க்கும் அதிகமானோர் ஒன்று கூடும் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டாம் என அனைத்து துறைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று தொடங்கி இம்மாதம் 22ஆம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் பஹாங்கிற்கு வெளியில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் தங்களின் பணியாளர்கள் பங்கேற்காமல் இருப்பதை தொடர்புடைய துறைகள் உறுதி செய்ய வேண்டும் என மாநில அரசாங்க செயலாளர் டத்துஸ்ரீ டாக்டர் சலேஹுடின் இஷாக் வலியுறுத்தினார். பஹாங் மாநிலத்துக்கு வெளியில் உள்ள தரப்பினரை உட்படுத்திய நிகழ்ச்சிகள் அல்லது கூட்டம் எதனையும் நடத்த வேண்டாம் என அனைத்து துறைகளுக்கும் ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. தற்சமயம் பஹாங்கில் கோவிட-19 வைரஸ் தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வந்தாலும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாக டத்துஸ்ரீ டாக்டர் சலேஹுடின் தெரிவித்தார். அத்துடன் மலேசிய பாதுகாப்பு மன்றம் வெளியிட்டுள்ள வழிகாட்டிக்கு ஏற்ப உணவகங்களில் வருகையாளர்களின் எண்ணிக்கையை ஊராட்சி மன்றம் வரையறுக்க வேண்டும். எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றுவதோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். 2021 வரவு செலவு திட்டத்தை வரைவதில் எல்லா வகையான பரிந்துரைகளையும் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. மக்கள் நலன், வாணிகம், பொருளாதாரம் ஆகிய கூறுகளை அது உள்ளடக்கியிருக்கின்றது. பிரிஹாத்தின் பஞ்சானா பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் தொடர்வதை உறுதி செய்யும் அணுகுமுறையாக அவை விளங்கும் என நிதியமைச்சர் தெங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ரோல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். வர்த்தக சமூகம் குறிப்பாக சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என துறை சார்ந்தோருடனான சந்திப்புகளில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அத்துடன் உள்நாட்டில் பயனீட்டாளர்களின் தேவையை உந்தச் செய்வதுடன் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் முதலீடுகளை ஊக்குவிப்பதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. இவ்வாண்டுக்கான பொருளாதார மீட்சியை உந்தச் செய்யும் அதேவேளை 2021ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதிலும் அரசாங்கம் தீவிரம் காட்டுவதாக தெங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ரோல் கூறினார். நாட்டின் பொருளாதார மீட்சி சரியான தடத்தில் இருக்கிறது. எனவே அடுத்த மாதம் அறிவிக்கப்படவிருக்கும் 2021 வரவு செலவு திட்டத்தில் அந்த உந்துதல் நிலை பெறும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். பல்வேறு ஆருடங்களிலும் அறிகுறிகளிலும் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதை காண முடிகிறது என தெங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ரோல் கூறினார். இதற்கிடையே அடுத்த மாதம் 6ஆம் தேதி அறிவிக்கப்படவிருக்கும் 2021 வரவு செலவு திட்டத்தில் பொருளாதார மீட்சிக்கான அடைவு நிலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என நிதியமைச்சு நம்புகிறது. வேலையில்லாதோர் எண்ணிக்கை குறைந்திருப்பது, சில்லறை மொத்த வர்த்தக குறியீடு அதிகரிப்பு, அந்நிய நேரடி முதலீடு உயர்வு, தயாரிப்பு கட்டுமான தொழில்துறையின் உற்பத்தி ஆற்றல் அதிகரிப்பு போன்ற ஆக்கப்பூர்வ மேம்பாடுகளை நாட்டின் பொருளாதாரம் கண்டு வருவதை தெங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ரோல் உதாரணமாக காட்டினார்.
பிரிஹாத்தின் பஞ்சானா திட்டங்களின் கீழ் அறிவிக்கப்பட்ட உதவி திட்டங்கள் நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு வித்திட்டிருக்கின்றன. அவற்றின் செயலாக்கத்தை அரசாங்கம் தொடர்ந்து அணுக்கமாக கண்காணிக்கும் என்றார் அவர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை காட்டிலும் குறிப்பிட்ட பகுதிகளை இலக்காக கொண்டு கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் செயலாக்கம் நாட்டின் பொருளாதார மீட்சிக்கும் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. பச்சை மண்டல பகுதிகளில் பொருளாதார நடவடிக்கைகள் வழக்கம் போல் தொடர்வதற்கும் அது துணை புரிவதாக பொருளாதார ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் டாக்டர் நுராட்லி ரிஜ்வான் தெரிவித்தார். முழு முடக்க நிலையின் கீழ் இரண்டாம் கட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் வெகுவாக பாதிப்புறும். பச்சை மண்டலங்களில் உள்ள பகுதிகள் அவற்றின் பொருளாதார நடவடிக்கைகளை வழக்கமாக தொடரலாம். ஆனால் சிவப்பு மண்டலங்களிலிருந்து தொற்று பாதிப்பில்லாத பகுதிகளுக்கு செல்வோரை கட்டுப்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என டாக்டர் நுராட்லி பரிந்துரைத்தார். அத்துடன் அரசாங்கம் அறிவித்த கூடுதல் உதவி திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்த்திருப்பதாக அவர் சொன்னார். குறிப்பாக மொரட்டோரியம் சலுகை கோவிட்-19 பெருந்தொற்று தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சுமையை குறைப்பதில் பேரளவில் துணை புரிந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மை டிராவல் பாஸ் எனும் புதிய விண்ணப்ப முறையை அறிமுகம் செய்திருக்கின்றது குடிநுழைவுத்துறை. இன்று முதல் மலேசியர்களும் வெளிநாட்டவர்களும் நாட்டிற்குள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்குமான அனுமதிக்கு மை டிராவல் பாஸ் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அத்துறையின் தலைமை இயக்குநர் டத்து இந்திரா கைரோல் ஜைமிடாவோட் தெரிவித்தார். மை டிராவல் பாஸ் முறை நேர விரயத்தை தவிர்க்க உதவுகிறது. இந்த புதிய முறையின் கீழ் ஒருவரின் விண்ணப்பம் 3 முதல் 5 நாட்களுக்குள் அங்கீகரிக்கப்படும் என டத்து இந்திரா கைரோல் தெரிவித்தார். இதற்கு முன் மின்னஞ்சல் வழி பெறப்படும் விண்ணப்பங்களை அங்கீகரிக்க 7 முதல் 10 நாட்கள் தேவைப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். குடிநுழைவுத்துறையின் www.imi.gov.my அல்லது mtp.imi.gov.my அதிகாரப்பூர்வ அகப்பக்கங்கள் மூலம் பொதுமக்கள் மை டிராவல் பாஸ் விண்ணப்ப சேவையை பெறலாம். செமஞ்சே புக்கே தம்போய் ஆகிய இரு நீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணிகள் நிறுத்தப்பட்டதில் நீர் விநியோக தட்டுப்பாட்டுக்கு இலக்கான 274 பகுதிகளுள் 251 பகுதிகளில் நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பியது. இதுவரை 92 விழுக்காடு நீர் விநியோகம் சரி செய்யப்பட்டுள்ளதாக ஐஸ்லங்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது. குவலலங்கட் ஹுலுலங்கட் பத்தாலிங் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 23 பகுதிகள் மட்டுமே இன்னமும் நீர் விநியோக தடையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நீர் விநியோக தடையை சரி செய்வதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக ஐஸ்லாங்கோ நிறுவனத்தின் நிறுவன தொடர்பு பிரிவின் தலைவர் எலினா பசரி தெரிவித்தார். நீர் தட்டுப்பாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு ஐஸ்லாங்கோரின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களை சரிபார்க்கும்படி பயனீட்டாளர்களுக்கு அறிவுறுத்தி கத்தார் பொது விருது ஸ்குவாஷ் போட்டியில் நாட்டின் முதல் நிலை ஆட்டக்காரர் எங் அயன் யோ உயர்ந்த இலக்கு எதனையும் நிர்ணயிக்கவில்லை. அப்போட்டியில் சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி 3ஆம் சுற்று வரை மீண்டும் முன்னேறும் இலக்கை மட்டுமே அவர் கொண்டுள்ளார்.
அச்சுறுத்தல் காரணமாக பல போட்டிகளில் பங்கேற்காமல் அவர் இருந்தார். அனைத்துலக நிலையில் தரம் வாய்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொள்ள விருப்பதால் கத்தார் பொது விருது போட்டி தமது ஆற்றலை சோதிக்கும் களமாக அமையும் என ஐன்யோ குறிப்பிட்டார். மேற்கல்வியையும் பயிற்சியையும் தொடர இங்கிலாந்து பிரிஸ்டலுக்கு செல்ல விருப்பதால் ஐன்யோ இம்முறை அப்போட்டியில் பங்கேற்கவில்லை. இவ்வேளையில் முன்னாள் தேசிய வீரர் முகமது அஷ்ரஃப் அசான் எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே அப்போட்டியின் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முன்னதாக நடைபெற்ற தொடக்க சுற்றில் அவர் இளம் ஆட்டக்காரர் ஷாமில் ஹைசார் ஷாருல் நிசாமை 9-11, 11-7, 11-6, 13-11 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். 7:30 டிவி 2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.